வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். நான் இப்போ ஒரு பீட்ரூட் சப்பாத்தி, வெரி சிம்பிள் ரெசிபிங்க. மாவு நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன பீட்ரூட் வேக போட்டிருக்கேன். அதை பொடியாக அரிஞ்சு போட்டேன். நீங்கள் பொடியாக அறியணும்னு இல்லை, ரெண்டாக கூட கட் பண்ணி வேக போட்டுக்கலாம். இதை ஆக்சுவலாக பொரியல் பண்ணணும்னு நினச்சேன். என் பேத்தி வந்து பீட்ரூட் சப்பாத்தி வேணும்னு கேட்டுடுச்சு, அதனால் அதை மாற்றிட்டேங்க. அப்புறமா மிளகா பொடி, இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மேந்தி லீவ்ஸு, மேந்தி லீவ்ஸ் கொஞ்சம் போட போகிறேன், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. இந்த பீட்ரூட் நான் வேக வச்சதை இப்போ மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். அடித்து இந்த மாவில் போட்டுட்டு அதை பிசைஞ்ச பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா பீட்ரூட்லேயே நம்ம என்ன தான் சுருங்க வச்சாலும் அதில் தண்ணி இருக்குங்க. ஸோ அதை வேக வச்சதை இப்போ வெறுமே வேக வைங்க, உப்பு எல்லாம் எதுவும் போட வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுடுறேங்க. கொஞ்சம் கரம் மசாலா, ரொம்ப ஈஸி, பசங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். வெறும் மிளகாய் பொடி கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எடுத்த மாவுக்கு. கொஞ்சம் மேந்தி லீஸ், அதை நல்லா அப்படி கசக்கிட்டு போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு அடிச்சிருக்கேன். அதுலேயே இப்போ நான் பீட்ரூட்டை போட்டு அரைச்சிக்க போகிறேன். தண்ணியெலாம் விட வேணாங்க, பீட்ரூட் அப்படி தேவைப்பட்டால் விட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸ் ரெண்டு பீட்ரூட் எடுத்தேங்க, அதை இப்போ இதில் அடித்து ஊற்றி பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், பிசைஞ்ச பிறகு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ தூரம் எனக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. உப்பும் போட்டுட்டேன், தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. இப்போ பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ நான் ரெண்டு பீட்ரூட் வேக வச்சு பிசைஞ்சேங்க. எனக்கு வந்து எடுத்த மாவில் போட்டு பிசைஞ்சேன். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்த பீட்ரூட்டுக்கு அதில் இருந்த வாட்டரே இதுக்கு சரியாக போயிடுச்சுங்க. இது தண்ணி போட்டு பிசையக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எடுத்த உடனே காயை அடித்து, வேக வச்ச காயை முதல்ல போட்டு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்ட மசாலாலாம் பார்த்தீங்க, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகா பொடி, கொஞ்சம் மேந்தி லீவ்ஸ். இப்போ இதை நான் தட்ட போகிறேங்க. பாருங்க, நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டேன். நார்மல் சப்பாத்தி மாதிரி இப்போ தட்டி போட போகிறேன். ஏற்கனவே நான் மல்டி வெஜிடபிள்ஸு சப்பாத்தி நான் போட்டிருக்கேன். அதையும் நீ என்னுடைய மால்தீஸ் கிச்சனில் போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி. இது பீட்ரூட்டில் நிறைய ரத்த விருத்திக்கான சக்தி இருக்குது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம தட்டி வச்சிட்டாலே பசங்க போகிற போகிற எடுத்து சாப்பிடுவாங்க. சாதாரணமாக சப்பாத்தி நம்ம எப்படி தட்டுறோம் அதே தாங்க. ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு தட்டிட்டேன். இந்த க்ரீன் க்ரீனாக இருக்கிறதுலாம் வந்து மேந்தி லீவ்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா போட வேண்டாம். வெறும்னே மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறமா மேந்தி லீஸ், கொஞ்சம் மேந்தி லீஸ் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். கடையில் எல்லா கடையிலையும் மேந்தி லீஸ் கிடைக்குதுங்க. இது ஒரு எம்மியான டிஷ் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ங்க. நான் ஒரு சப்பாத்திலேயே ஒரு நாலஞ்சு ரெசிபி போட்டிருக்கேன். என்னுடைய மால்தீஸ் கிச்சனில் போய் பாருங்கள். நிறைய ஒரு மூணு நாலு வெரைட்டி போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வெரைட்டிங்க. சுற்றி எண்ணெய் விட வேண்டாம், மேலே எண்ணெய் விட்டு தடவுங்க. அது அதை நல்லா ஊறி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக தான் எல்லாமே, ரொம்ப போட வேண்டாம். சுவையான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம், பிளெயினாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மியாக பசங்க பெரியவங்க எல்லாருமே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு சப்போஸ் எதனா தேவைன்னா ஒரு கார சட்னியோ, கார சட்னி வேணாம், இதிலே காரம் போட்டிருக்கேன், தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், வேர்க்கடலை சட்னி சாப்பிடலாம்,
அதெல்லாம் ரொம்ப இனிப்பாக நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைபர் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.